சென்னை துறைமுகம் மதுரவாயல் இடையில் அமைக்கப்படும் ஈரடுக்கு உயர்மட்ட பாலம் துறைமுக சரக்கு கையாளும் திறனை இரட்டிப்பாக மாற்றும் என்று ஒன்றிய தரைவழி போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 2007 திமுக ஆட்சியில் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் சென்னை துறைமுகத்திற்கு கண்டெய்னர் சரக்கு போக்குவரத்து தடையின்றி செல்லவும் துறைமுகம் மதுரவாயல் இடையே ஈரடுக்கு உயர்மட்ட பறக்கும் சாலை அமைக்க முதலமைச்சராக இருந்த கலைஞர் திட்டமிட்டார். இதையடுத்து இத்திட்டத்தை அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் தொடங்கி வைத்தார். ஆனால் 2011 ஆட்சி அமைத்த ஜெயலலிதாவின் அரசு மீண்டும் ஆய்வு மேற்கொள்ளப் போவதாக கூறி உயர்மட்ட சாலை பணிகளுக்கு தடை விதித்தது. இந்நிலையில் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தவுடன் கடந்த ஆண்டு சென்னை துறைமுகம் மதுரவாயல் இடையிலான உயர்மட்ட பால திட்டத்துக்கு புத்துயிர் கொடுக்கப்பட்டது. உடனடியாக மத்திய அரசின் சுற்றுச்சூழல் ஒப்புதலும் பெறப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டன. மதுரவாயல், கோயம்பேடு, அரும்பாக்கம், நுங்கம்பாக்கம், அமைஞ்சுகரை, எழும்பூர், சிந்தாதிரிப்பேட்டை வழியாக சென்னை துறைமுகத்தை சென்றடையும் வகையில் இந்த ஈரடுக்கு பறக்கும் சாலை அமைக்கப்படுகிறது. இந்நிலையில் இந்த ஈரடுக்கு உயர்மட்ட பாலத்தின் பல்வேறு வரைகலை தோற்றங்களை மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தமது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். 4 வழிச்சாலையுடன் அமையும் இந்த ஈரடுக்கு உயர்மட்ட பாலம் முழுவதுமாக கட்டி முடித்து பயன்பாட்டுக்கு வருகையில் துறைமுகம் செல்லும் பயண நேரமும் காத்திருப்பு நேரமும் பல மணி நேரம் குறையும் என்று அவர் கூறியுள்ளார். உயர்மட்ட பாலத்தின் 2 அடுக்குகளில் 1 உள்ளூர் வாகனங்கள் பயன்படுத்த திறக்கப்படும் போது சென்னை மாநகரின் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும், மற்றொரு அடுக்கு துறைமுகம் செல்லும் கண்டெய்னர் லாரிகளுக்கு பயன்படுத்த ஒதுக்கப்படும் போது அவை 1 மணி நேரம் முன்னதாகவே சென்றடைய முடியும் என்றும் திரு கட்கரி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஈரடுக்கு உயர்மட்ட பாலத்தால் சென்னை துறைமுகத்தின் சரக்குகள் கையாளும் திறன் 2040 2 மடங்காக உயர்ந்திருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். 5,800 கோடி ரூபாய் செலவில் 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு 4 வழிச்சாலையாக உருவாகி வரும் சென்னை துறைமுகம் மதுரவாயல் இடையிலான ஈரடுக்கு உயர்மட்ட பாலத்தில் சென்னை மாநகரின் 7 முக்கிய பகுதிகளிலிருந்து வாகன ஓட்டிகள் இணைந்து கொள்ள முடியும். சென்னையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக மாறப்போகும் இந்த ஈரடுக்கு பறக்கும் சாலை அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதம் முடிக்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.